நம்ம சூப்பரா அடிச்சுட்டு அப்ப எப்படி எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது போத்துக்கலாம். இது போதெல்லாம் அது மேல தெடிக்காம இருக்கும். அதனால நம்ம போலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாழை காஞ்சோடனையும் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கடுகு போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போடுங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அது நம்ம அப்போ தக்காளி அதெல்லாம் போட்டு அரைச்சோம்ல, அது அதை ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொதிக்க ஊற்றிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதி கொடுங்க. வந்து அதை மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு ஏதாவது மீன் மசாலா போட்டுக்கோங்க. மீன் மசாலா மீன் குழம்பு தான் செய்யணும். அப்படின்னா மீன் மசாலா தான் போடணும். கொஞ்சம் கல்லடி ஊற்றுக்கோங்க. இப்போ நல்லா கொதி ஊற்றுங்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா வேணால் ரொம்ப எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம். பாருங்க, சூப்பராக வந்துச்சு. பச்சை வாசனாக போயிடுச்சு பாருங்க. வந்து மீன் போத்துக்கோங்க. மீன் எல்லாம் கொதிக்குது பாருங்க. தொதுக்கு 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 கொதிக்குது பாருங்க. தொதுக்கு 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 திதிக்கு தொதுக்கு திதிக்கு தொதுக்கு. தண்ணியில் இருக்கிற மீனை நம்ம வந்து குழம்புல போட்டு அக்கா அக்கா சாப்பிட போகணுமே.
பாருங்க மீன் நல்லா வந்துருச்சு. கொத்தமல்லி பார்த்துக்கோங்க. மீன் குழம்பு நம்மளோட மீன் குழம்பு ரெடி.